ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சம்பத் குடுத்துல இருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நம்ம விவேக சான்று எடுக்க முடியலன்னு சொல்லி நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதை பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம், இது எப்படி எடுக்கலாம்ட்டு இந்த வீடியோல பாக்கலாம். ஃபுல்லா வந்து இந்த வீடியோ பாருங்க, பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அன்னைக்கு இதே மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அந்த வெப்சைட்ல ஏதோ ஒன்று முடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம குரூப்பை தெரிஞ்ச ஒரு லிங்க் தான் இது. நானும் வந்து ஒரு தெரிஞ்சுக்கிட்டு தான், அவர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி தமிழ் பசங்க நம்மளோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வில்லங்க சான்று அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கொடுத்து கூட நீங்கள் டைரெக்டாக உள்ள போகலாம். ஓகேங்களா, அந்த லிங்கை கொடுத்து நீங்கள் ஸ்ட்ரீட்டாக உள்ள போனாலும் போகலாம். வில்லங்க சான்று எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து வில்லங்க சான்று மின்னணு சான்று சேவைகளில் போய் வில்லங்க சான்று நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இது வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதனால அப்படின்னா சிறு அப்டேட்ஸ் இருக்கலாம், எதுக்காக நிறுத்திக்கிறாங்கன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வில்லங்க ஒரு 5 ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்குது வில்லங்க சான்று. இந்த லிங்க் இதோட இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஎஸ்சி தமிழ் பசங்க வெப்சைட்டில் வந்து நானும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த வெப்சைட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சிஎஸ்சி தமிழ் பசங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு நிமிஷம், வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதோட ஐக்கான் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அதே ஐக்கான் நான் இங்கே கொடுத்துருக்கேன், வில்லங்க சான்ட்ருக்கு இங்கே ஐக்கான் கொடுத்துருக்கேன். அந்த ஐக்கான் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸி வெப்சைட்டுக்கு நேராக போயிடும். டிஎன்ஏ ரீஜியன் வெப்சைட்டுக்கு நேராக போயிடும். இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வில்லங்க சான்று வந்து நீங்கள் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இன்னொரு தடவை நான் நம்ம காட்டிடுறேன். வில்லங்க சான்று என்னோடய வெப்சைட்லேருந்து காட்டுறேன் எப்படி போகிறதுன்ட்டு. வில்லங்க சான்றை கிளிக் பண்ணிவிட்டு நெட்டு காலையில் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்லோவாக இருக்குது, அதனால கொஞ்சம் இதாக பிளாக் ஆகுது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு அந்த வில்லங்க சென்டர் கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள மூணு லைன் இருக்கும், அது வந்து கீழே கடைசி லைன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மூணு லைனில் வில்லங்க சென்டர் கிளிக் பண்ணாங்கன்னா கீழே உள்ள மூணாவது லைன் இணைய வழி விண்ணப்பித்தல் அப்படின்ற மூணாவது லைனை கிளிக் பண்ணால் தான் இது ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கு மேலே உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. கீழே உள்ள மூணாவது லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு வில்லங்க சான்று கிட்ட கிளிக் பண்ணிவிட்டு மண்டலம் என்னவோ உங்கள் ஏரியா மண்டலத்தை கிளிக் பண்ணி மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராமத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா 1975 எடுக்க முடியும். உங்களோட ஏரியா வந்து எந்த வருஷத்துலேருந்து எலிஜிபிள் ஆகுதோ அது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் கம்பல்சரி 1980 எடுக்க முடியும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 75 எடுக்க முடியும் ஈஸி பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, அது எந்த டிசைன் போட்டுங்க, நீங்கள் எடுக்கிற டிசைக்கு ஒரு நாள் முன்னாடி, இன்றைக்கி என்ன தேதி 25-னா 24 நீங்கள் போடணும், போட்டு தான் எடுக்க முடியும். ஓகேங்களா, கீழே அடிச்சுட்டு சேர்க்க கொடுத்துட்டு கீழே அந்த கேப்சர்க்கு டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே உள்ள தேடுகை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க ஈஸி வந்து ஓப்பன் ஆகும். பிடிஎஃப் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். சிஸ்டமில் சேவ் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஓப்பன் ப்ரிண்ட்டு கொடுத்துட்டாலும் சரி, அதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுக்கேன் அந்த பிடிஎஃப்பில். ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கோங்க ஈஸி ஓப்பன் ஆகிருக்கு. இதே வந்து இப்போ எடுத்து தான், இப்போ டவுன்லோட் பண்ணது தான். ஸோ வந்து நீங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் வில்லங்க சான்று இருக்கிறதுல மூணாவது லைனில் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைனில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க பேமெண்ட் கட்டி பார்க்குற ஈஸி மட்டும்தான் ஓப்பன் ஆகும். மூணாவது லைனில் இருக்கிற வில்லங்க சான்றிதழ் ஐக்கான் கீழே உள்ள மூணாவது லைன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிஎஸ்சி தமிழ் பசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.